கொடுத்தால் முடியும் தோடா. சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் ஒன்றிய அலுவலகம் முன்பாக வன்னியர்களுக்கு தனியாக 20% இடஒதுக்கீடு வேண்டி 5 கட்ட போராட்டம். 500 மேற்பட்ட பாமக வன்னியர் சங்கத்தினர் பங்கேற்பு. சென்னை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் உள்ள புனித தோமையார் மலை ஒன்றிய அலுவலகம் முன்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு தனியாக 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என 500 மேற்பட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட செயலாளர்கள் விநாயகம், ராம்குமார், பசுமை தாயகம் ஐநா கண்ணன், கவிஞர் ஜெயபாஸ்கரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மனுக்களை வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவ கலைச்செல்வனிடம் வழங்கினார்கள். இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, எங்களின் எதிர்காலம் மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி, சுதந்திர இந்தியாவில் தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதி கோட்பாட்டை வலியுறுத்தி இன்றைக்கும் அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். தந்தை பெரியார் அன்று விட்டு விட்டு சென்ற அந்த கொள்கையை பிரதிநிதித்துவம், அதாவது மக்கள் தொகையை கணக்கெடுத்து அவரது ஜாதி விகிதாச்சார அடிப்படையிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடினை வழங்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்களின் கொள்கையாகும். அதே கொள்கையை இன்றளவும் தமிழகத்திலே, ஏன் அகில இந்திய அளவிலே இடஒதுக்கீடு சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் எங்கள் மருத்துவர் ஐயா ஒருவர் தான் என்று எங்களால் பெருமிதம் கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே இன்று தமிழகத்திலே பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற வன்னியர் சமுதாயம் தொடர்ந்து கல்வி, வேலை வாய்ப்புகளில், பொருளாதாரத்தில் பின்தங்கியே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த சமுதாயத்தை ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டு மக்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். தமிழகத்திலே பெரும்பான்மை மக்களாக வாழுகின்ற இந்த வன்னியர் சமுதாய மக்கள் முன்னேறாமல் இந்த தமிழ்நாடு முன்னேற்றம் அடைவது சாத்தியம் இல்லை என்று எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றார்கள். வன்னியர் சங்கத்தை எங்கள் மருத்துவரை நிறுவி பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு 21 உயிர்களை பலி கொடுத்தும் 20% இடஒதுக்கீட்டினை போராடியது ஒரு சமூகம் என்றாலும் அதனோடு இணைத்து 108 சமுதாயமாக வன்னிய சமுதாயத்தையும் அதையோடு இணைத்து இடஒதுக்கீடினை அன்று இருந்த அரசாங்கம், கலைஞர் அரசாங்கம் வழங்கிய விபி சிங் அரசாங்கம். ஆனால் அந்த 20% இடஒதுக்கீட்டில் அரசு வேலைவாய்ப்புகளில், அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், டிஎன்பிஎஸ் குரூப் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற கலெக்டர், இன்று தாசில்தார் போன்ற உயர் பதவிகளிலே 20% பெரும்பான்மையாக இருக்கின்ற சமுதாயத்தினருக்கு இந்த 20% இடஒதுக்கீட்டில் எத்தனை விழுக்காடு இவர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள் என்ற அறிக்கையை எங்களுக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் என்று சொல்லப்படுகின்ற டிஎன்பிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்திடம் தொடர்ந்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள்.